ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவா டைரக்ஷனில் தலா அஜித் நடிக்க உள்ள படம் தான் விஸ்வாசம். இந்த படத்தை பற்றின நிறைய தகவல்களை இந்த படத்தோட படக்குழுவானது வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் காமெடி நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யோகி பாபு, தம்பிராமையா, இப்போ இவங்களோட ரோபோ சங்கரும் வந்து கமிட் ஆகியிருக்காங்களாம். விஸ்வாசம் படத்துக்காண்டி ரோபோ சங்கருக்கு 50 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது குறித்து ரோபோ சங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித்தை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை, இந்த விஸ்வாசம் படம் மூலமாக நான் அஜித்தை நேரில் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஜித்தோட சேர்ந்து நடிக்க போகிறேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நான் அஜித்தை எப்போ நேரில் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ரோபோ சங்கர் சொல்லியிருக்காங்க. மாணி படத்தை தொடர்ந்து விஸ்வாசம் படத்தில் கமெடியாக இருக்கிறது நான் ரொம்ப பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா திரைப்பட உரிமையாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் வரி குறித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதனால் புதுப்பட ஷூட்டிங்லாம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஏற்கனவே விஸ்வாசம் படமானது 23ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டம் மூலமாக விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங்கும் வந்து தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் விஸ்வாசம் படமானது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.